பிரசன்னா, எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறைவாசம் இல்லை, அரசியல் சதி செயல்கள் இந்த 15 மாதங்கள் நடைபெற்றதா முதலமைச்சர் குறிப்பிடுறாரு. நந்தகுமார் கூட சொல்கிறாரு, முதலமைச்சர் வந்து அவர் எமர்ஜென்சியில் போனவர், சிறையில் இருந்தவர், அவரை கூட தன்னுடைய தியாகத்தை குறைச்சிக்கிட்டு இவர் இப்படி உயர்த்தி சொல்கிறாரா ஏன் அப்படிங்கிற சார். தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை நந்தகுமாரை எழுப்ப முடியாது. வெள்ளை சாப்பாடை வெள்ளை சாப்பாடுன்னு தான் பார்க்கணுமே தவிர, இல்லை இல்லை அது சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால் அது அறியாமையினுடைய அபத்தம் அல்லது தெரிந்து கொண்டே இல்லைன்னு மறுக்கிறவருடைய மடமைத்தனம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன் செந்தில் பாலாஜி உள்ளே போனார், அவர் வந்து என்ன தியாகம் பண்ணார்னு நந்தகுமார் கேட்குறார். நந்தகுமாருக்கான தியாகத்தை அவர் பண்ணலை. நந்தகுமார் இந்த தேசத்திற்கு நிறைய தியாகங்கள். நந்தகுமார் நீங்கள் பேசுகிறப்ப நான் ரொம்ப கண்ணியமாக அமைதியாக இருந்தேன். நான் பேசுகிறப்பையும் நீங்கள் கண்ணியம் காக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக அவர் ரொம்ப தியாகம் பண்ணியிருக்காரு, அதனால் அவர் அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார். திமுகவுக்கு என்ன தியாகம் பண்ணீங்கன்னு அவர் கேட்குறாரு. அதை நாங்கள் கேட்டுக்கிறோம், திமுகவினுடைய தொண்டர்கள் கேட்டுக்கிறாங்க. அவர் என்ன தியாகம் பண்ணாருங்கிறதுக்காக இவ்வளோ பேர் வாசலில் நிற்கிறாங்க அப்படிங்கிறத தொண்டர்கள் எங்களை திமுகவின் இயக்கத்தினவருக்கு தெரியும். ஒரே ஒரு விஷயந்தான், அண்ணாமலை என்கிற பாஜகவினுடைய தலைவர் பாஜக தான் கொங்கு மண்டலத்தை ஆளும் என்று கங்கணம் கட்டிய போது கரூரில் படுதோல்வி அடைய வைத்து, கோயம்புத்தூரிலும் படுதோல்வி அடைய வைத்து, பாஜகவை வேரோடு வேரோடு மண்ணாக கருவறுத்த ஒரே காரணத்திற்காக அரசியல் பழிவாங்கலுக்காக பயன்படுத்தப்பட்ட வழக்கு இந்த வழக்கு. நந்தகுமார் வந்து ஜாமீனில் வராரு, விடுதலை ஆகலை, அந்த கேஸ் என்ன இந்த கேஸ் என்ன அப்படின்னு வந்து நீதிமன்றம் இப்படியெல்லாம் கடுமையான சொல்லியிருக்குன்னா, முதல்ல சென்னை உயர் நீதிமன்றம் அவர் இந்த வழக்கிலேயே அந்த வழக்குக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லைன்னா அவரை டிஸ்சார்ஜ் பண்ணுச்சு, இந்த வழக்கில் டிஸ்சார்ஜ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஈடி உள்ளே வந்து ஒரு பென்ட்ரைவை காட்டி இந்த பென்ட்ரைவில் தான் ஆதாரம் இருக்குன்னாங்க. இன்றைக்கி நீதியரசர்கள் கேட்டிருக்காங்க, நீங்கள் அனுப்புனது இந்த பென்ட்ரைவ் தானா, சீஸ் பண்ண பென்ட்ரைவ் தானான்னு எப்படி நாங்கள் நம்புறதுன்னு ஒன்று கேட்குறாங்க. இது ஒரு வழக்கினுடைய சாராம்சங்க. இந்த வழக்குக்குள்ளார நான் போகலை, ஏன்னா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. ஒரு வழக்கறிஞராக, குற்றவியல் நடைமுறை சார்ந்து பயிற்சி கொண்டிருக்கிற வழக்கறிஞராக நான் என்னுடைய பார்வையை வைக்கிறேன். நீதிமன்றங்கள் பிணையில் விடக்கூடிய வழக்குகள் என்ன, பெயில் அஃபென்ஸ் அப்படின்னா என்ன, நான் பெயில் அஃபென்ஸ்னா என்ன, இந்த வழக்கில் ஏன் இவ்வளவு கடுமை? ஒன்றுமே இல்லை, அண்ணன் வேல்முருகனும் என்னோட மூத்த வழக்கறிஞர், உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றுக்கிறோம். ஒரு பெயில் வருதுன்னு வச்சிங்களேன், ஒரு பெயில் பெட்டிஷன் அதிகபட்சமாக ஹோல்டு பண்ணுறது 1 மாதத்துக்கு மேலே ஹோல்டு பண்ண மாட்டாங்க. 10 நாளில் நோட்டீஸ் போடுவாங்க, அடுத்த 10 நாள் இன்னொரு நோட்டீஸ் போடுவாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணுங்கன்னு பெயில் கொடுத்துருவாங்க. ஆனால் ஈடியோட மனநிலை, ஈடியை கையால் கொண்டு கொண்டிருக்கிற மத்திய பாஜக அரசினுடைய மனநிலை என்பது என்ன அப்படின்னா, ஈடி வந்து ஒரு புனித தலம் கிடையாது. ஈடியினுடைய டைரக்டரை வந்து கேட்டாங்க, ஏன் அது ஊரில் வேறு ஆளே கிடையாதா, இந்த ஆளே தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க, முடிஞ்சு ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சு 2 வருஷமாக தூக்கி பிடிச்சிக்கிட்டீங்களே, என்ன தான் இந்த ஆள்கிட்ட அவ்வளோ ஸ்பெஷல் இருக்குது, கன்விக்ஷன் ரேட்டு வெறும் 3.2% தான் இருக்குது, இவர் என்ன செஞ்சிட்டாருன்னு இவர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, நாளைக்கு மாற்றுங்கன்னு ஈடியோட டைரக்டரை உச்சநீதிமன்றம் சொன்னிச்சு. அந்த லட்சணத்தில் தான் ஈடி இருக்குது. ஈடி ஒன்று புனிதப்பட்டம் இல்லை. அப்போ நீங்கள் பெயிலில் ஆர்கியூமெண்ட்டுக்கு 6 மாதம் டைம் வாங்கின ஒரே அரசு வந்து பாஜக அரசு, இடி டிபார்ட்மெண்ட்டு தான். இப்போ நான் இந்த வழக்குக்கு போனால் அவர் நந்தகுமார் வேற ஏதோ சொல்லுவார். பஞ்சாப் ஹரியானா நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் மகபீர் சிங் சிந்து வந்து நேத்திக்கு ஒரு பாரா சொல்லியிருக்கார், இந்த நாட்டில் இடிங்கிறவங்க யார், இந்த நாட்டில் இடிங்கிறவங்க நேத்து சொல்லியிருக்கார். இந்த வழக்குக்குள்ள அவர் ஒரு வழக்கில் இடி சம்மந்தப்பட்ட வழக்கில் அவர் சொல்கிறாரு, இடி இஸ் நாட் அ ஹீரோயிக், இடி இஸ் நாட் அ ஹீரோயிக், ஆர் இட் இஸ் டோட்டலி அகேன்ஸ்ட் த டிக்னிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். யார் சொல்றா? ஒரு பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் சொல்லுது, இடி மனித தன்மைக்கு எதிராக செயல்படுகிறது. அதை விட அவர் சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம், த டிக்னிட்டி ஆஃப் அ ஹியூமன் பீயிங், த லைஃப் அண்ட் லிபர்டி விச் இன்க்ளூட்ஸ் அ ரைட் ஆஃப் டிக்னிட்டி அண்டர் ஆர்டிகல் 21 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இட் வுட் பி அப்ரோப்ரியேட் இஃப் சம் நெசசரி மெக்கானிசம் இஸ் புட் இன் த பிளேஸ் ஃபார் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் of the accused as per the basic human rights laid down by the United Nations organization. Instead of meeting unnecessary harassment, the dignity of human being tarnished by the enforcement directorate nu teerpu sollirkar. Idu oru pakkanga 6 maasama vaadathuke varamaatengiraanga ED il irundhu varakoodiya attorney general. Idukku munnadi ED ala kaidu seiyappattu seiyappatta edirkatchiyinar yaar, அதே பாஜகவில் இணைந்ததற்கு பிறகு வாஷிங் மிஷினில் போட்டு ஊழல் ஒழிப்பு வாஷிங் மிஷினான பாஜகவில் சேர்ந்துட்டா,
நிம்மதியாக நாங்கள்லாம் தூங்குவோம்னு பட்டியலிட்ட அதிகாரிகள், அது அசாம் முதலமைச்சர் ஆகட்டும் அல்லது மகாராஷ்டிராவில் வந்து சரத்பவாரினுடைய தம்பியாகட்டும், இந்த எல்லா பட்டியலையும் எடுங்க. கர்நாடகாவில் ஒரு சுவேந்த் அதிகாரி சொல்கிறார், இப்போ தான் நான் நிம்மதியாக கதவை திறந்து வச்சுட்டு தூங்குறேன் பாஜகவில் சேர்ந்ததுக்கப்புறம், ஏன் ஏன்னு கேட்டால் இப்போ என் வீட்டில் ஈடி வராது, ஏன்னா நான் பாஜகவில் இருக்கேங்கிறார். பாஜகவினுடைய தலைவர்கள், நான் நீ என் கூட பெட்டை ஷேர் பண்ணலன்னா ஈடி அனுப்புவேன்னு சொன்ன டேப்பெல்லாம் இந்த உலகம் கேட்டுச்சு. அவ்வளவு புனிதமான ஈடி தான் இந்த கட்சியை வளர்ப்பதற்காக. கோவை கொங்கு மண்டலம் என்பது ஒரு குறிப்பிட்ட கட்சியினருக்கும் ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கும் என்று இருந்ததை மாற்றி அந்த இடத்தில் செந்தில் பாலாஜி பொறுப்பேற்றதற்கு பிறகு சட்டமன்றத்திற்கு பிறகு நடந்த சட்டமன்றத்தில் எல்லாத்திலையும் அவங்க வெற்றி பெறாங்க. அதற்கு பிறகு ஊரக உள்ளாட்சியில் மொத்தத்தையும் ஜெயிக்கிறோம். கோவை மாநகராட்சி 100 வார்டில் 99 வார்டு வந்து திமுக வெற்றி பெறுகிறது. அதற்கு பிறகு நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுறோம், சொசைட்டி தேர்தலில் வெற்றி பெறுறோம், பாராளுமன்ற தேர்தலில் வெட்டி பண்ணுறோம். இந்த தொடர்ச்சியை எப்படி பாருங்க, இந்த தொடர்ச்சியை பிடிக்காதவர்கள் இந்த கட்சிக்கு இவன் உழைக்கிறான் என்ற ஒற்றை காரணத்திற்காக செந்தில் பாலாஜியை பழிவாங்குகிற நோக்கத்தில் அவரை சிறையில் அடைத்தார்கள். செந்தில் பாலாஜியை பழிவாங்குற நோக்கில் இந்த வழக்கு இருந்தால் இருக்கதான் நீங்கள் குறிப்பிட்டாலும், வழக்கினுடைய முகாந்திரம் இருக்குல்ல 2014லேருந்து அதை ஆரம்பித்து வருது, வர்றதில் உயர்நீதிமன்றம் இவர் வந்து நாங்கள் சமாதானமாக போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணுறாங்க. ரத்து பண்ணதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் இல்லை அப்படி சமாதானமாக போனாலும் கூட முறைகேடு வழக்குகள்லாம் அந்த வழக்கினுடைய மூலத்தை கண்டறியும் சொல்லிலாம் திரும்ப வர்றாங்க. அப்புறமா விசாரணையெல்லாம் போயிட்டுருக்கு. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு முறைகேடாக, அதாவது அதிகாரத்தை அது தவறாக அமலாக்கத்துறை பயன்படுத்துறது தான் குற்றச்சாட்டு. ஆனால் இவர் முறைகேடு செய்திருக்காங்கிற குற்றச்சாட்டு அந்த வழக்கு இன்னும் அப்படியே தானே இருக்குது. சார், முறைகேடு செஞ்சதுன்னு யாரும் சொல்ல முடியும், நீங்கள் சொல்ல முடியுமா, நான் சொல்ல முடியுமா, யாரும் சொல்ல முடியாது. நீதிபதியும் நீதிமன்றமும் தான் சொல்லணும், அதுக்கு விசாரணை துவங்கணும். நீங்கள் மூல வழக்கு விசாரணைக்கே 2000 பேர் அக்யூஸ்டாக சேர்த்துருக்கீங்க, அது எப்போ முடியறது? இந்த வழக்கினுடைய ஒட்டுமொத்த தீர்ப்பே கொடுத்தாலும், இவர் குற்றவாளி என்று தீர்ப்பே கொடுத்தாலும் 3 வருஷம்தான். அதிகபட்சம் கொலை மற்றும் அல்லது கடத்தல் தொடர்பு அல்லது போதைப் பொருட்கள் இது சம்பந்தமாக வரக்கூடிய பணங்கள் இருந்தால் தான் அதிகபட்ச தண்டனை 7 ஆண்டு காலம். 3 ஆண்டு காலம் இருக்கிறப்ப நீ ஏறக்குறைய 1.5 ஆண்டு காலம் சிறையிலேயே ஒரு மனிதன் இந்த வழக்கினுடைய மூல வழக்கு தொடங்காமலே சிறையில் இருக்கானே, இது மனித உரிமை மீறல் இல்லையா அப்படிங்கிற அடிப்படையில் கேட்குது. நீங்கள் வந்து ஜூனியர் பவார் வந்து 1 லட்சம் கோடி 20,000 கோடியை வந்து தன் பாக்கெட்டில் போட்டு கொண்டார், அவருடைய சீனியர் பவார் வந்து 70,000 கோடியை பாக்கெட்டில் போட்டு கொண்டார்னு ஈடியை வச்சு 1000 கோடிக்கு ரைடு எடுத்த அதே இந்த பாஜக ஆட்சி, மோடி 48 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பேசினார், அவரையே கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவியும் எந்த துறையில் ஊழல் பண்ணாரோ அதே துறையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த பாசர் நான் என்ன சொல்கிறேன், தன் எல்லாருக்கும் வழக்குகள் உண்டு. நீங்கள் 2G வழக்கில் வந்து மரியாதைக்குரிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் ஆ ராசாவாகட்டும், அதே போல் கனிமொழி அவர்களாகட்டும் உள்ளே போனோடனே அவ்வளவு பேச்சு பேசினாங்க, நீதிமன்றத்தில் தவறாமல் நேர் நின்றார்கள், நீதிமன்றத்தை வழக்காடினார்கள். இன்னும் மரியாதைக்குரிய மாணமிகு ஆ ராசா அவர்கள் வழக்கறிஞரே வைக்காமல் அவரை வாதாடினார். இன்றைக்கு என்ன ஆச்சு, ட்ரையல் கோர்ட் என்ன சொன்னிச்சு, நீங்கள் நிரபராதிகள், நான் கதவை திறந்து வச்சுக்கிட்டே இருக்கேன், குற்றம் சாட்டினவெல்லாம் ஒருத்தன் கூட எவனும் வரலடா அப்படின்னுச்சு. அதை போலத்தான் இந்த வழக்கம் ஆகும். இந்த வழக்கினுடைய மூலம் எனக்கு தெரியும், இந்த வழக்கை ஆரம்பத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவன் சார். ரெண்டு பேர் ஒருத்தன் ஒரு சின்ன விஷயம், இந்த வழக்கினுடைய மூலத்தன்மை எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, ஏன் டிஸ்சார்ஜ் பண்ணுச்சு ஹைகோர்ட், எதுக்காக டிஸ்சார்ஜ் பண்ணுச்சு, ஏன் ஈடி இதில் வந்து யார் இதில் அப்பீல் போனது சுப்ரீம் கோர்ட்டுக்கு, யார் சொல்லி போனது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டோடைய அந்த ரைட்ஸும் அந்த வேர்டிக்டோடைய பேராக்களையும் எடுத்து பாருங்கள் சார், எல்லாத்துக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. நான் நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்கவில்லை, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நான் அந்த உச்சநீதிமன்றம் தான் இன்றைக்கு பிணையும் கொடுத்துருக்கு, அதே பிணை இதுவரைக்கும் வழங்காத சுட்டிக்காட்டி பிணையும் கொடுத்து. நீங்கள் எப்போ இதெல்லாம் நடக்குதுன்னு பாருங்கள், பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை யாருக்கும் பிணை இல்லை. பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை ஏற்று ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக வந்து இவர்கள் இருக்கிற போது, அந்த மைனாரிட்டியான ஆட்சி வந்ததுக்கு பிறகு நீதிமன்றங்களுடைய பார்வை மாறுகிறது. நீதிமன்றங்களுக்கு செல்கின்ற ஒரு வழக்குரைஞராகவும் இருக்கிறதுனால உச்ச நீதிமன்றத்தை பார்த்து சொல்கிறீங்க? நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், நான் சொல்லல, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே சொன்னாங்க, வழக்கை எங்களுக்கு கொடுப்பதில் இன்னார் இன்னார்னு டைரக்ஷன் கொடுக்குறாங்க சொல்லலையா? நீங்கள் எல்லாரும் பத்திரிக்கையில் சொன்னது தானே, 3 நீதிபதிகள் உட்கார்ந்திருந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் இந்த வழக்கை இவர் தான் வாதாடணும்னு சொல்கிறாங்க, போடுகிற ரோஸ்டர் சரியில்லை, எங்களுக்கு இப்போ வெளியிலிருந்து அழுத்தம் வருகிறது அப்படின்னு சொன்னவங்க தானே பேசலாம். நான் எந்த புனித பிம்பத்தையும் கட்டமைக்கல, எந்த புனித பிம்பத்தையும் உடைக்கல, இருக்கிற உண்மையை சொல்லுகிறேன். சரி பிரசன்னா சொல்லட்டும். சங்கிகளை நான் பேசுகிறேன்,
நீங்க சொல்லுங்க பிரசன்ன. சாரிடா, சங்கிகளை விட சங்கிகளாக நடிப்பது மிகப்பெரிய பிரச்சனை. இங்க வெளிப்படையா பேசுறது ஒரு விஷயம். இப்ப நான் சொன்னது 3 வருஷம்தான், அதுவே ஒரு தப்பா புரிஞ்சுக்கிட்டு 4 வருஷம் 4 வருஷங்கிறார். 3 வருஷம் அதிகபட்சம் 7 வருஷம். இதை நான் சொல்லலை, நான் சொன்னதா அவர் சொல்கிறாரு. அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ரெண்டு பேரும் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டை தான் நான் படிச்சிருக்கேன். டே 471 நாள் உள்ளே வச்சுருக்கீங்களேடா, இந்த வழக்குக்கு நீங்கள் தீர்ப்பு கொடுத்தாலே, அவர் குற்றவாளின்னு நீங்கள் தீர்ப்பு கொடுத்தாலே 3 வருஷம்தான்டா உள்ளே வைக்க முடியும். உங்களுக்கு மனசாட்சி இருக்கான்னு ஈடியை பார்த்து, நான் கேட்கல, பிரசன்னா கேட்கல, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேட்டாங்க. அப்போ ரவி குலந்தைவேல் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை தான் பேசுகிறார். அவர் என்னமோ சொல்கிறாரு, நீங்கள் வரவேற்பதை பார்த்து செந்தில் பாலாஜியினுடைய வரலாற்றை எல்லாம் தவறாக புரிந்து விடுவார்கள், நீங்கள் இப்படியெல்லாம் செய்வது நியாயமா? அவர் குற்றம் சுமத்தப்பட்டவர் தான். தி இஸ் அ மியர்லி அக்யூஸ்ட் பர்சன், நாட் அக்யூஸ்ட், இஸ் நாட் அ கன்விக்ட் அக்யூஸ்ட். குற்றம் சுமத்தப்பட்ட நபரே தவிர குற்றவாளி அல்ல அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம். சார் ஒரு நிமிஷம், நீங்கள் பேசுகிறப்ப நான் அமைதியாக இருந்தேன். ரெண்டாவது, வழக்கை பற்றி அது இது அப்படின்னு வட்டிச்சு தள்ளினார். நான் அவர் ஒத்துக்கிட்டாரு, நான் திரும்ப கொடுக்குறேன்னு சொன்னார் அப்படின்னு. இந்த வழக்கினுடைய வழக்கறிஞர்னா நான் வந்து சவால் விடுறேன் ரவி குழந்தைவேலுக்கு. இதை விட பிஜேபிக்காரங்கள்ட்டே பல மேடைகளில் சவால் விட்டுருக்கேன், ஐயா அவர் பணம் நான் வாங்கினது உண்மை, நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் அஃபிடவிட் போட்டிருக்காருன்னு காட்ட சொல்லுங்கள். நான் வந்து திமுகவிலேருந்து விலகி அரசியலை விட்டே விலகி போகிறேங்கிறத 1000 முறை சொல்லியாச்சு. இருக்கிற பொய்யே நடுநிலையாளருங்கிற பேரில், அரசியல் விமர்சகருங்கிற பேரில் அடிச்சு. சார் ஒரு நிமிஷம், நீங்கள் பேசுகிறப்ப நான் அமைதியாக கேட்டுக்கிட்டேன். நீங்கள் இல்லை சார், நீங்கள் பேசுகிறப்ப அடுத்து போகட்டும். இல்லை சார், சுருக்கமாக முடியும், எல்லாருக்கும் நேரம் வேணும். நான் ரொம்ப பொறுமையாக தான் பேசுகிறேன், ரொம்ப கரெக்டாக தான் சுருக்கமாக சொல்ல சொன்னேன். ஒரு ஊர்வலம் வர்றத பேசுகிறார். இன்னைக்கு உள்துறை அமைச்சர் இருக்கார்ல அமித்ஷா, அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ரவி குழந்தைவேலு, நந்தகுமார் போன்றவர்களுக்கு நெருக்கமான அமித்ஷா இருக்கார்ல.